விவசாயியை காப்போம், விவசாயத்தை வளர்ப்போம். நம்ம சேனலுக்கு போனால் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கலாம். ஆளுங்க நோய் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்புறம் வீடியோ வந்து நோட்டிக்கு வந்து நோட்டி. ஹலோ வைஸ், வெல்கம் பேக் டு சூர்யா எடிசன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வீடியோவாகவே கட்சியில்டு வீடியோ போடுங்க அப்படின்னாரு. அதாவது கட்சியில்னால் அந்த பெரிய ஃபோட்டோஸ், ஹீரோஸ் ஃபோட்டோஸ்லாம் வைப்பாங்க அப்படிங்களா, பெரிய கட் அவுட் மாதிரி. அது தான் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சூர்யா டிசைன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏ ஃபாரில் இருக்க அதை இன்ச்சஸ் மாற்றிக்கிட்டேன். இன்ச்சஸ் மாற்றிக்கிட்டு நம்ம எப்பவும் போல் சாம்பிள் காண்டி ஒரு 20x10 போட்டுக்கிட்டேன். அதான் அப்படி தான் போடணும். ஓ சாரி சாரி, கீபோர்டில் அழுத்திட்டேன். ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு இதில் எப்படி தான் எப்படி கட் ஷீல்டு பண்ணலான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் இது வந்து செஞ்சுலாம் பார்க்கல, நேரடியாகவே எடுத்துட்டேன். ஏன்னா ஈஸியாக தான் இருந்தது, நான் சிம்பிளாக தான் இருக்கணும். ரொம்ப தேவையான ஃபோட்டோஸ் வேறு அந்த டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு இது சொல்கிறது தான், அது எப்படி பண்ணணுங்கிறது சொல்கிறது தான். ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லித்தாவே அது எப்படி பண்ணலான்ட்டு. இதை மொதல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செயின் லிங்க் போட்டு, செயின் லிங்க் ரொம்ப முக்கியம். எல்லா ஃபோட்டோவுக்குமே செயின் லிங்க் முக்கியம், அதை ஏன் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஹைட்டும் வித்தும் கரெக்டாக இருக்கும். டேட் இது வந்து நான் எப்படி எதுக்கு பண்ணுறேன்னா, விஜய் அதுக்கான ஒரு பேட்டு பேனர் மாதிரி சும்மா ரெடி பண்ணுறேன், சும்மா ரெடி பண்ணுறேன் ஒரு சாம்பிள் காண்டி. எனக்கு அந்த இடத்துல வேறு ஒன்றும் யோசிக்கலை, நான் இதே பண்ணிடலான்ட்டு பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, இவர் பக்கத்தில் இப்படி வச்சிடலாம் அந்த டேட்டு. இதெல்லாம் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். இது வந்து பிறந்தநாள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது தேவையில்லாமல் கட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ரொம்ப நாளாகவே வீடியோ வராமல் இருந்தது. நேற்று தான் ஒரு வீடியோ போட்டேன், இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நாளைக்கும் வீடியோஸ் போடுறேன். நம்ம ஆண்ட்ராய்டு பற்றி போடலாமா வேணாமா, ஏதாவது லேக் இஷ்யூஸ் அதெல்லாம் போடலான்னு நினச்சேன். ஃபோன் 1.5 GB ரேமில் கூட இப்படி கேம் பிளே நல்லா பண்ணுறது, அதெல்லாம் போடலான் இருக்கேன். போடலாமா வேணாமா, இல்லைனா ஃபோட்டோஷாப் மட்டுமே நம்ம சேனலுக்கு போதுமா, இல்லைனா வேறு டெக் பற்றி வேறு ஒன்றும் வேண்டாமா அப்படிங்கிறத சொல்லுங்க. ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம், ஃபோட்டோ வைக்கிறதுக்கு மார்க்கிங் டூல் வச்சு நான் அதை போட்டுக்கிடுவேன். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தண்ணி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ரைட், சரி ஹிஸ்ட்ரி பாக்ஸில் போய் கிளியர் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரி பாக்ஸ் ரொம்ப முக்கியம் என்ன வச்சுக்கோங்க, ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது தான் ஹிஸ்ட்ரி பாக்ஸ் ரொம்ப முக்கியம்ட்டு. நான் கரெக்டாக இதை எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா மேலே கட் ஆகிடும். இதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், இதை இப்படி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு எல்லாமே ரைட்டாக இருக்குது. இனிமேல் பேக்ரவுண்டு மட்டும் மட்டும் க்ரேடியன் பேக்ரவுண்டாக நான் டூலை வச்சு கொடுக்கலான்ட்ருக்கேன். க்ரேடியன் டூல் போய்கிறேன், போய்கிட்டு க்ரேடியன் டூலாக மாற்றிக்கிட்டு பக்கெட் டூல் போய் க்ரேடியன் டூலாக மாற்றிக்கிட்டு கலர் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு 35 லைக் தருங்களான்னு பார்க்கலாம். நான் ஃபோனை வீடியோஸ்லாம் கேட்டிருந்தேன், தந்துருந்தீங்க. இந்த வீடியோ கிடைக்குதான்னு பார்க்கலாம். டார்க்கி ப்ளூவாக வச்சுட்டு ஸ்கை ப்ளூ வச்சுட்டு ட்ராக் பண்ணேன், ட்ராக் பண்ணியும் இது கொஞ்சம் சிம்பிளாக தெரியுது. இன்னும் வரணும் எனக்கு, நான் இன்னும் எதிர்பார்க்கேன், அதாவது இன்னும் பெருசாக பண்ணலாம்.
லட்டுசுக்கும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் நாங்கள்கிறேன். ஆ ஓகே இது போதும். இதுக்கடுத்து தான் இதை எப்படி நம்ம அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல மார்க்கிங் டூலால் ஃபோட்டோவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே கரெக்டாக ஆச்சு, அது ரொம்ப மேலே இருந்துச்சு. ஓகே இப்போ ரைட்டாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் பண்ண போகிறோம். இப்போ இதை மாதிரி பண்ணிக்கிறீங்க, இதே மாதிரி பண்ணிக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. ஏன்ட்டு இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு லேயர் போட்டு அதில் பிளாக்கை ஃபில் பண்ணிடுறேன். அது எதுக்கு அதில் பிளாக்கை ஃபில் பண்ணுறோன்னா, அந்த பிளாக் ஃபில் பண்ண இடத்த அவங்க கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு கார்ட்போர்டை வச்சு அவர் தலை அந்த இடத்துல ஒட்டிடுவாங்க, அது ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்படி தான் ஒரு கட் ஷீல்டு ரெடி பண்ணாங்க. நான் ஸ்ட்ரோக் பாட்டு காமிக்கிறேன். ஸ்ட்ரோக் வைக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பார்டர் அதை வச்சு தான் கட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரோக் கொடுத்துக்கிட்டேன், கீழே இருக்கிறதுக்கு நல்லா தெரியணுன்ட்டு. ஏன்னா ஒயிட்டு ஒயிட்டும் மேஜாகிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரோக் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் ஒரு கட் ஷீல்டு பேனர் ரெடி பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மெயின் வீடியோஸ் வேணும்னா இது கமெண்டில் கேட்ட போய் தான் நான் இந்த வீடியோ போட்டேன், அதை மாதிரி சொல்லிடுறேன். கமெண்ட்னால தான் இந்த வீடியோ வந்திருக்கு. உங்களுக்கு என்ன வீடியோ, உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் அது வந்து லிங்க் ஆல்ரெடி லிங்க் வந்து நான் எடுத்தான் போட்டிருக்கேன், நான் வந்து அப்லோட் பண்ணலை. அது வந்து லிங்க் நெட்லேருந்து தான் எடுத்து போட்டேன், என்னால் பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது. நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நிறைய பேர் பாஸ்வேர்டு தான் கேட்குறீங்க. பிஎஸ்டிஸ் பாஸ்வேர்டு வந்து நான் மேலே கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக. பிஎஸ்டிஸ்லாம் பாஸ்வேர்டு வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.